சரோஜா, அந்த பேர்லயே ரோஜா வச்சிருக்காங்க. இத பாருங்க, எக்கச்சக்கமான ரோஜா கொண்டு வந்திருக்காங்க. அம்மா, உங்க ஏஜ் என்ன? எனக்கு 35. என்ன கஷ்டத்துக்காக இங்க வந்தீங்க? டீசிங் பிரச்சனை. 13 வருஷமா எல்லா டாக்டரும் பார்த்தேன், எங்க போய் எனக்கு தீர்வே கிடைக்கவே இல்லை. இங்க வந்துதான் எனக்கு இது குணமாச்சு. இப்ப நல்லா இருக்கிற வயிற்று எல்லாம் எடுக்கிறேன். மகிழ்ச்சி வந்து பூ மாலையா கொண்டு வந்து கொடுக்கறாங்க, ஒரே ரோஜா பூ வள்ளி கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா நிறைய உமாச்சி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் குழந்தைங்க போல இருக்கு. உங்க முகத்துல இருக்கிற மலர்ச்சியை கம்பாக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. இந்த மலர்கள் இருக்கிற மலர்ச்சியோட உங்க முகத்துல இருக்கிற மலர்ச்சி தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டேன், எல்லாருக்கிட்டயும் போனேன், எங்கேயுமே கிடைக்கல. எவ்வளவு தற்கொலை எல்லாம் கூட பண்ணிக்கினேன். சத்தியமா நீங்க பேசாதீங்க போது இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியலமா. என்ன, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்க, பூ எல்லாம் குழந்திருக்கீங்க, நாலு பேருக்கு தெரியல, ஆஸ்மா நல்லா ஆகும் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியணும். எல்லாரும் இதுதான் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் போட்டோ எடுத்துலாம் போடுறது கிடையாது, ஆனால் நீங்க சொல்றது ரொம்ப ஒழுக்கமா தான் இருக்கு. இதே மாதிரி நிறைய பேர் முன்னாடி சொல்றாங்க, தற்கொலையே பண்ணிக்கிறதுக்கு போனேன், ஆனா டிராமேட்டிக்கா சரியாயிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மயிலாப்பூர்ல சாமி கடை மாலாக்கி ஒருத்தர் வச்சிருக்காரு. தப்பு தப்பா நிறைய வைத்தியம் பண்ணிடுவாங்க, எதுவுமே சரியா போல. அதனால
நம்பிக்கையை இழந்துடுறாங்க. இங்கே வரும்போது முக்காசு பேர் அப்படிதான் வராங்க, கடைசி சுழற்சி பார்த்துடலாம் அப்படின்னு வராங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை வருது, வாழ்க்கையில நம்பிக்கை வருது, மருத்துவத்திலையும் நம்பிக்கை வருது, மருத்துவர் மேல நம்பிக்கை வருது. அது பெரிய அனுகிரகம் தான். என்ன சொல்றது, நீங்க கோயில் இருக்கிற சாமி மாதிரி எல்லாருக்கும் அது யாருக்கு எப்படி சரியாது, நிறைய பேர் வர்றவங்க உங்ககிட்ட சரியாயிதான் போவாங்க, சரியாவாத போக மாட்டாங்க. நான் பாத்துட்டேன், எவ்வளவு கஷ்டத்தை பாத்துட்டேன். என்னைக்கு என் புருஷன் கூட வந்தனா ஒரு 16 வருஷம், அது 16 வருஷத்துல ஒரு 4 வருஷம் தான் நான் நல்லா இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிரச்சனை வரும், என் புருஷன் இத்தனை ஓடும், அவன் சம்பாதிக்க மாட்டான், சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருந்தப்ப என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க, பசங்களை வச்சுக்க. ஆமாம், அவர் எல்லாம் டாக்டர்ஸ்லாம் மொட்டை அடிச்சிருப்பாங்க, அவர் பேர் வேற பழனியாச்சு, சூப்பராக மொட்டை அடிச்சிருப்பாங்க. நாலு மாசம் நல்லா அவரு உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமோ அவருக்கு சந்தோஷம். ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்டி புகை வைப்பாங்க சார், அது வீட்லயே புகை மிஷின் இப்ப வச்சுக்கவே இல்லையா? போறமா நான் கும்பிடுற கடவுளே நீங்க தான், இந்த இருக்கிற அத்தனை கடவுளும் நீங்க தான். அந்த மாதிரி யாருக்குமே அமையாது, எனக்கு அமையாது.